பாஜக மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் முடிவெடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பாஜக தேர்தலில் போட்டிட வாய்ப்பு இருக்குமா சார்? அவங்க என்ன பேசிக்கிறாங்க உங்ககிட்ட? ரெண்டு அணியா இருக்கு, ஒற்றுமையா இருந்தா இந்த தேர்தலை திமுக வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு அணியோ இணையணும் அப்படின்னு பிரதமர் மோடி உங்ககிட்ட சொன்னாராம். எங்களை நம்முடைய உலக மகா அரசியல் வித்தகர் ஜெயக்குமார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், ரெண்டு பேரும் இருந்து கேள்வி போட்டதையும் கிடைக்கும். அவர் தாமாகவே முன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். கழகத்தை இந்த நிலைக்கு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தொண்டர்களுடைய மனக்குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டார். அதோடு மட்டுமல்லாமல் கழக சட்டவதி தொடர்பாக தாமாக இடைக்கால புதுச்சலாண்டு அறிவித்து விட்டார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் நாங்கள் வேட்பாளரை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய நகர முன்னேற்ற கழக வேட்பாளரை இரட்டை லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கருதி நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் அண்ணன் அவர்களை நான் அறிவித்தோம். சார், உங்க சார்பாகவும் பாஜக சார்பாகவும் ஏசிஎஸ் சண்முகம் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? உங்க சார்பாகவும் பொது வேட்பாளரா? ஒருவேளை சம்பந்தம் இல்லாத கேள்வி. நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சார்? சம்பந்தம் இல்லாத கேள்வி. வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வது? அதுக்குதான் கேட்டு. வாய்ப்பே இல்லாமா? இல்ல, இப்ப காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர் அறிவிச்சு அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இது வரைக்கும் தொடர்ச்சியா நம்ம சந்தேகம். இல்ல, இப்ப காங்கிரஸ் கட்சி சார்பாக வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. நம்ம தொடர்ந்து சந்திப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இறுதி வடிவம் வேட்பாளருடைய வேட்புமனுவை ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட நடைபெறுகிறது. பாஜக தலைவர் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் முடிவெடுக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா நீங்க வந்து பாஜக என்ன நிலைப்பாடு இருக்கோ அதுக்கப்புறம் நாங்க வந்து தார்மீக ஆதரவு தருவோம் அப்படின்னு. நாங்கள் போட்டியிடும் என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்தால் நாங்கள் ஆதரவு என்று சொல்லியிருக்கோம். பாஜக தேர்தல போட்டியிட வாய்ப்பு இருக்குமா சார்? அவங்க என்ன பேசிக்கிறாங்க உங்ககிட்ட? பாஜக கலங்கான வாய்ப்பு இருக்குமா இந்த தேர்தல்ல? இல்ல, பொதுவாகவே தேர்தல் வேட்புமனு முடிவதற்கு முன்னால் பல்வேறு கட்சியினுடைய நிலைப்பாடு மாறுகின்ற சூழ்நிலையில் ஏற்படும். அந்த சூழ்நிலைத்தம் அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக் கொள்வார்கள் என்பது பழைய கடந்த காலத்தினுடைய உண்மை. எதாவது எங்களோட நிலைப்பாடு நாங்கள் சொல்லிவிட்டோம், மற்ற கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போ உங்க விருப்பமான நினைக்கிறீங்க சார்? முடிய விரைவில் நேற்று சொன்னே முந்தாரத்து சொன்ன வேட்பாளர் எப்போ சார் அறிவிக்க வாய்ப்பு இருக்கும்? முடிய விரைவில் திமுக தொண்டர்களின் மனநிலை உங்களோட சொல்லிவிட்டு அறிவிப்போம். அதிமுக தொண்டர்களின் மனநிலை புரிந்து கொள்ளாமல் தான் நீங்களும் எடப்பாடி பழனிசாமி பாஜக போய் அதிமுக தொண்டருடைய மனநிலை, அதிமுக தொண்டருடைய மனநிலை பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சக்தி, புரட்சி தலைவர் மன்முகன் அம்மாவுடைய சக்தி, இந்த இருபெரும் தலைவர்களும் 50 ஆண்டுகளும் இந்த இயக்கத்தை ஒரு வலுவான இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதரம் அத்தனை பிரிவுகளும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு, தொண்டர்களுடைய நிலைப்பாடு. பாஜக இந்த கருத்தை விரும்புறதா பார்க்க முடியுது களத்துல. அவங்கள ரெண்டு அணியா இருக்கு, ஒற்றுமையா இருந்தா இந்த தேர்தலை திமுக வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருக்கா? ஒரு பொன்னான நேரமா இருக்கு. எச்ராஜா சொன்னார் அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில், உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஒன்றுபட்டு தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்றுதான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாங்களும் விரும்புகிறோம். அதற்கு யார் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக. எங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஏற்கனவே அவர்கள் அவருடைய நிலைப்பாடை நம்முடைய உலக மகா அரசியல் வித்தகர் ஜெயக்குமார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேட்புமனுவில் தேர்தலில் போட்டியிட்டு அடிப்படை உறுப்பினர்களால் ஒன்றைக்குடி தொண்டர்களால் தேர்தல் முறையாக கழக சட்டப்படி நடத்தப்பட்டு இரண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு 2026 வரைக்கும் இரண்டு பேருக்கு பதவி இருக்கின்ற அந்த பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாகிவிட்டது. அவர்களும் கழகத்தினுடைய சட்டவதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பொறுப்புக்கு இருந்தவர்கள் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தலை அனைத்தையும் நடத்தலாம் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல், இலைக்கழக தேர்தல்
நகராட்சியுடைய தேர்தல், பேரூராட்சி கிளைக்களை தேர்தல், மாநகராட்சியுடைய கிளைக்களை தேர்தல், மாவட்டங்களில் செயலாளர், தலைமைக்குழு நிறுவனம் அனைவரையும் போட்டு முடித்ததற்கு பின்னால் இந்த ஒரு சூழ்நிலையை, புதிய சூழ்நிலையை யாரும் விரும்பாத சூழ்நிலையை, ஒன்றன்று விரும்பாத சூழ்நிலையை யார் உருவாக்கினார்கள், அவர்கள்தானே உருவாக்கினார்கள் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் திரும்ப திரும்ப பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை தேர்தலுக்கின்ற இந்த சூழ்நிலையில் இரட்டைலை சின்னம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பன்னீர்செல்வம் காரணமாக இருக்க மாட்டான் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். சார், நீங்கள் தொடர்ந்து இருவருமே நீங்கள் இருக்கிற எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்கிறீங்க. கழக சட்டத்தை பற்றி நாங்கள் தான் இப்போ ஒருங்கிணைப்பில் நான் இருக்கிறேன். ரெண்டு பேரும் எந்த கையெழுத்து போட்டதையும் கிடைக்கும். அவர் தாமாகவே முன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இணை ஒருங்கிணைப்பு பதவி அவராகவே முன் வந்து அந்த பதவியை துறந்து விட்டார். அவர் மறுபடியும் அதை கோர முடியாது, அந்த உரிமையை அவர் கோர முடியாது என்ற நிலை இருக்கிறது. எம்ஜிஆர் மாளிகை நோக்கித்தான் எங்கள் கார் செல்லும் என்று சொன்னார். அவர்கள் சொன்னார் கமலாலயம் சென்றுவிடாது என்று சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின். எம்ஜிஆர் மாளிகை நோக்கித்தான் செல்லும் என்று சொன்னேன், மற்ற இடங்களுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி பாஜக தலையிடுறது நல்லது.